பரலோக பிதாவே, இந்த காலை வேலையில் ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம். யேசப்பா, இந்த ஆத்மாவுக்குரிய அந்த மனாவை நாங்கள் புசிக்கும்படியாக நீர் கொடுத்த தன்னத்துக்காக நன்றி யேசப்பா. ஆண்டவரே, எங்களோடு சேர்ந்து படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல கிருபைகளை ஞானங்களை நீர் கற்றுக் கொடுக்க வேணுமா நிச்சயப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களை எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி நீதிமொழிகள் 16 அதிகாரம். மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதி உத்தரம் கர்த்தரால் வரும். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். மனமேட்டுமை உள்ளவனவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் கையோடு கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும். அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும், நியாயத்தில் அவன் வாய் தவறாது. சுமுத்திரையான நிறைக்கோலும் தராசும் கர்த்தருடையது. பயிரிருக்கும் நிறைக்கல்லெல்லாம் அவருடைய செயல். அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவறுப்பு, நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். நீதி உள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம். நிதானமாய் பேசுகிறவனின் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம், ஞானமுள்ளவனவனோ அதை ஆட்டுவான். ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு, அவனுடைய தயை பின்மாறி பெய்யும் மேகத்தை போல் இருக்கும். பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. தீமை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டுமை. அகங்காரிகளோட கொள்ளையை பொருளை பங்கிடுவதை பார்க்கலும். சிறுமையானவர்களோட மனத்தாழ்மையாக இருப்பது நலம். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். இருதயத்தில் ஞானமுள்ளவன் விவேகி எனப்படுவான். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊட்டு. மதியினரின் போதனை மதியினமே. ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை ஊட்டும். அவன் உதடுகளுக்கு அது மேன்மேலும் கல்வியை கொடுக்கும். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். பிரயாசப்படுகிறவன் தனக்காகவே பிரயாசப்படுகிறான். அவன் வாய் அதை அவனிடத்தில் வருந்தி கேட்கும். பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான். எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயங்காட்டி அவனை நலமல்லாத வழியிலே நடக்க பண்ணுகிறான். அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமையை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான். நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். பலவானை பார்க்கலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். சண்டையோ 17 அதிகாரம். சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கலாம். அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். புத்தியுள்ள வேலைக்காரன் லெச்சை உண்டாக்குகிற புத்திரனை ஆண்டு சகோதரருக்குள்ள சுதந்திரத்தில் பங்கடைவான். வெள்ளியை குகையும் பொன்னை புடவும் சோதிக்கும். இருதயங்களை சோதிக்கிறவரோ கத்த. துஷ்டன் அக்கிரமம் உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான். பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. மேன்மையானவைகளை பேசும் உதடு மூடனுக்கு தகாது. பொய் பேசும் உதடு பிரபுக்கு எவ்வளவேனும் தகாது.
பரிதான வாங்குகிறவர்களின் பார்வைக்கு அது இரத்தினம் போல் இருக்கும். அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். மூடனை நூறடி அடிப்பதை பார்க்கலும் புத்திமானை வாயினால் கண்டிப்பதை அதிகமாய் உரைக்கும். துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான். குரூர தூதன் அவனுக்கு விரோதமாய் அனுப்பப்படுவான். தன் மதிகேட்டில் திரிய மதியனனுக்கு எதிர்படுவதை பார்க்கலும் குட்டிகளை பறிகொடுத்த கரடிக்கு எதிர்படுவது வாசி. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும். ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும் நீதிமானை குற்றமாளியாக்குகிறவனும் ஆகியா இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். ஞானத்தை கொள்ளும்படி மூடன் கையில் ரொக்கம் எண்ணத்திற்கு அதன் மேல் அவனுக்கு மனமில்லையே. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இடுக்கனில் உதவனே சகோதரன் பிறந்திருக்கிறான். புத்தியினன் தன் சிநேகிதனுக்கு முன்பாக கையெடுத்து கொடுக்க பிணைப்படுகிறான். வாது பிரியன் பாதக பிரியன் தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான். மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை. புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான். மூடர் புத்திரனை பெறுகிறவன் தனக்கு சஞ்சலம் உண்டாக அவனை பெறுகிறான். மதியனுடைய தாப்பனுக்கு மகிழ்ச்சி இல்லை. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்பண்ணும். துன்மார்க்கன் நீதியின் வழியை புரட்ட மடியிலுள்ள பரிதானத்தை வாங்குகிறான். ஞானம் புத்திமானுக்கு முன்பாக இருக்கும். மூடனுடைய கண்களோ பூமியின் கடையாந்தரங்களில் செல்லும். மூட புத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவர்களுக்கு கசப்புமானவன். நீதிமானை தண்டகம் பிடிக்கிறதும் நியாயம் செய்கிறவனை பிறவுக்கள் அடிக்கிறதும் தகுதியல்ல. அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன் பேசாதிருந்தால் மூடனும் ஞானமான் என்று எண்ணப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். அதிகாரம் 18. பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்கிறான். மூடன் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் தன் மனதிலுள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். துன்மார்க்கன் வர அவமானம் வரும். அவமானத்தோடு நிந்தையும் வரும். மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போலிருக்கும். ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போலிருக்கும். வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கருக்கு முகதாட்சண்யம் பண்ணுவது நல்லதல்ல. மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும். அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு. அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணு. கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போலிருக்கும். ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். தன் வேலையில் அசதியாக இருப்பவன் அலிம்பனுக்கு சகோதரன். கத்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம். அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போலிருக்கும். அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாக இருக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. காரியத்தை கேட்கும் முன் உத்தம சொல்லுகிறவனுக்கு அது புத்தீனமும் வெட்கவுமாயிருக்கும். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? புத்திமானுடைய மன அறிவை சம்பாதிக்கும். ஞானியின் செவி அறிவை நாடும். ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய்விடும். தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன் நீதிமான் போல் காணப்படுவான். அவன் அயலானு வந்து அவனை பரிசோதிக்கிறான். சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான்கள் நடுவே சிக்கறுக்கும். அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கலாம். கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவதும் அரிது. அவர்களுடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பால்கள் போலிருக்கும். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மனைவியை கண்டடைகிறவன் நலம் நன்மையானதை கண்டடைகிறான். கர்த்தரால் தயையும் பெற்று கொள்ளுகிறான். தரித்திரன் கெஞ்சி கேட்கிறான். ஐஸ்வர்யவான் கடினமாய் உத்தரவு கொடுக்கிறான். சிநேகிதருள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும். சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. நாம் செபிப்போம். அன்பின் தாப்பனே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் இந்த வேத பகுதியை வாசித்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே
பிரிந்து போகிற ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது அவங்கவுங்க இச்சைகளின்படியே பிரிந்து போகிறார்கள் என்று பார்க்குற ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே பிரிந்து போகிறவர்கள் அல்ல, உம்மை விட்டு தூரம் போகாதபடி நீர் எங்களை காத்து கொள்ள வேணுமா செபிக்கிறங்க. தாமே ஸ்தோத்திர ஆண்டவரே, ஹலேலூயா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திர ஆண்டவரே. அனைகளை பார்க்கும்போது சண்டையோடு கூடிய ஆண்டவரே ஸ்தோத்திரம், வீடு நிறைந்த ஆண்டவர் பதார்த்தங்களை பார்க்கல ஆண்டவரே. ஏசோப்பா அமெரிக்கையோடு இருக்கிற இலக்கரியே நல்லது என்று பார்க்குறோம் தாப்பனே ஆண்டவரே. ஏசோப்பா உண்மை ஆண்டவர் அப்படியாக கத்தாவே, ஒரு குடும்பங்களின் சண்டைகள் சச்சரவுகள் எதுவும் இல்லாதபடி சமாதானத்தோடு காணப்படுந்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரங்க வாயே ஆண்டவரே, அடக்கி காத்துக்கொள்ள கத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எலும்பில்லாத நாவாக இருக்கிறது, அந்த நாக்குனால் ஏதோ பேசுகிறார்கள் ஆண்டவரே, கத்துகிறார்கள், சண்டை போடுகிறார்கள். இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து அவர்களை நீர் நீக்கி காத்துக்கொள்ள வேணுமா செபிக்கிறாங்க தாவே. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்பட்டுட்டுங்க தாவே. உம்முடைய நாமத்தினால எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொன்னவனமாக கத்தர் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி காத்துக்கொள்ளுங்க ஆண்ட. வீட்டிலே சமாதானம் இருக்கட்டும், கத்தோடைய வல்லமை இருக்கட்டும் ஆண்ட. ஒரு புத்தி உள்ளவருக்கு குடும்பமாக காணப்பட கத்தர் ஆண்டு கத்தோடைய வார்த்தைகள் நல்ல ஆலோசனையாக இருக்க கத்த கிருபை செய்யுங்க. நன்மை செய்ய கத்த கிருபை செய்யுங்க ஆண்ட. ஒரு தீமை செய்யாதபடி கத்தருக்கே நன்மை என்று எல்லாவற்றையும் நன்மையோடு ஏற்றுக்கொள்ள கத்த கிருபை செய்யுங்க. இயேசு மொழி ஜபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்ய இருக்கும் பிசாசு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டுகிறோம், ஆமேன்.